நேற்றைய தினம் வேதாந்தா நிறுவனம் டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசாங்கம் வலுவான ஆதாரங்களோடு ஆவணங்களோடு சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும், அதற்கான பங்களிப்பு செய்ய வேண்டும். தூத்துக்குடி மாநகர மக்களுக்கும் ஆலயை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கும் துரோகம் இழைக்காமல் தமிழக அரசாங்கம் இதில் திறம்பட செயல்பட வேண்டும். ஆலையை திறப்பதற்கான முறையிலே தமிழக அரசாங்கம் பழமையான முறையிலே செயல்படக்கூடாது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழக்கில் அதாவது வேதாந்தா நிறுவனம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை ரத்து செய்யக்கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதில் அந்த வழக்கில் மனு தாக்கல் செய்யும். ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு மக்களை திரட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. அதே போல சட்ட ரீதியாகவும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி சட்டக்களத்திலேயே போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.